நம்முடைய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் வானிலை சுருக்கம். 2021 நவம்பர் 25 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில், அதாவது தமிழகம் மற்றும் அந்தமான் தெற்கு பகுதி இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து நீடித்து கொண்டிருந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை நேற்று இலங்கையை மிக நெருக்கமாக நெருங்கி வந்து இன்னும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிக்கிறது. இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சில மணி நேரங்களுக்குள் காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும். இதன் காரணமாக உருவானவுடன் மழைப்பிடிப்பு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை தொடங்கும். இலங்கையும் இந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் கனமழையாக மாறும். படிப்படியாக உள் மாவட்டங்களிலேயும் மழை முன்னேறும். இறுதியாக நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டி பிடித்து பெங்களூரு கர்நாடகா வரைக்கும் மழை எட்டி பிடித்து விடும். நாளை இன்றைக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி வரைக்கும் முன்னேறி நல்ல மழையை கொடுக்கும். மாலை இரவு படிப்படியாக காலை தொடங்கும் மழை, படிப்படியாக மேற்கு நோக்கி முன்னேறி கேரளா வரைக்கும் எட்டி பிடித்து விடும். நாளை அது கிருஷ்ணகிரி தருமபுரியும் தொடங்கி திருவள்ளூரை தாண்டி ஆந்திர மாநிலத்திற்கும் எட்டி பிடித்து நாளை 26ஆம் தேதிக்கு பிறகு 27லிருந்து 30 மற்றும் டிசம்பர் 1 வரை ஆந்திர மாநிலம் மற்றும் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதி கனமழையை கொடுக்கும். அதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை பொழியுங்க. டெல்டா மாவட்டத்திலிருந்து மழை பொழிவு வடக்கே கூடுதலாக இருக்கும். இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழையாக இருக்கும். அதிக மழை என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் தமிழக வட மாவட்டங்களுக்கும் ஆந்திர பகுதிக்கும். இந்த சுற்றால் எங்கேயும் எப்பவும் எவ்வளவு வேணாலும் மழை பெய்யலாங்க. இதில் குறிப்பாக டெல்டா மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் தமிழக பகுதியில் அதிக மழை காத்திருக்கு. அது எந்த இடத்துல வேணாலும் வலுத்து பெய்யலாம், எப்போ வேணாலும் பெய்யலாம். அந்த அளவிற்கு மாறி மாறி வானிலை நிகழ்வுகள் அமைந்து கொண்டிருக்கும். அதே போல் மேற்கு தொடர்ச்சி அணைகள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை கேரளாவிற்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை கொடுக்கலாம், சின்ன ஒரு வெள்ளப்பெருக்கு. அதே போல் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கர்நாடகாவிலையும் வயநாடு கொடகு பகுதியிலையும் நிறைய மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. வரக்கூடிய 29, 30, 1ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும். ஆக இந்த நிகழ்வால் 30ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் 1 வரைக்குமே மழை தொடரும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு இது மழைங்க. 29, 30, 1ஆம் தேதி கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா வரைக்கும், அதையும் தாண்டி மத்திய பிரதேசத்திற்கும், தெலுங்கானாவிற்கும், ஒடிசாவிற்கும், சத்தீஸ்கருக்கும் மழை எட்டும். ஆக இது என்ன, தென்மேற்கு பருவமழையா, வடகிழக்கு பருவமழையா, இது என்ன பருவமழை என்று நீங்கள் கேட்கும் அளவிற்கு இந்த மழைப்பொழிவு மாறி எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆக நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை. எப்பொழுது எங்கே வேண்டுமென்னாலும் வலுத்த மழை பெய்யலாம். ஒட்டுமொத்த எல்லாருமே ஒரு முன்னெச்சரிக்கையில் தான் எடுக்கணும். எல்லாருமே உண்மைதான். அதில் கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, நீலகிரியாக இருந்தாலும் சரி, வால்பாறையாக இருந்தாலும் சரி, அது உடுமலைப்பேட்டையாக இருந்தாலும், கரூராக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், டெல்டாவாக இருந்தாலும், டெல்டாவிலிருந்து சென்னை திருவள்ளூர் வரைக்கும் அதிக மழைங்கிறது அது கேரண்டி. எல்லா இடத்துக்கும் கன மிக கனமழை உண்பது பெரும்பாலான இடங்களில் உண்டு. ஒரு சில இடங்களில் கன சற்று கனமழை இருக்கலாம், ஆனால் மழைப்பொழிவு நிறைய இருக்குது. எங்கேயும் எப்பொழுதும் எவ்வளோ வேணாலும் மழைப்பொழிவு அமையலாம். எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. இந்த நிகழ்வு 1ஆம் தேதி டிசம்பர் 1 வரைக்கும். அடுத்த நிகழ்வு
டிசம்பர் 2 அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதியில தமிழகம் வந்து அதிக மழையை மீண்டும் கொடுக்கும். இது ஒரு தீவிர நிகழ்வு. இந்த தீவிர நிகழ்வு கடலூர் முதல் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கு அதிக மழையை கொடுக்கும். 3, 4, 5 தேதிகளில் 2 வரும், 3, 4, 5 தேதிகளில் இது அதிக மழையை கொடுக்கும். ஆக 5ஆம் தேதி வரை அடுத்தடுத்து 2 நிகழ்வுகளாக நிறைய மழை பொழிவு இருக்கு. அடுத்தது 6ஆம் தேதி 7ஆம் தேதி இடைவெளி, 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகி 12ஆம் தேதி வரைக்கும் அது பாக்ஜலசந்தி வழி தென் மாவட்டங்கள் வழி அரபிக்கடல். ஆக இந்த நிகழ்வுக்கு வடக்கு உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே மழை போயிங்க. அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் திண்டுக்கல் வழியாக ஒரு நிகழ்வு போகுதுன்னா திண்டுக்கலுக்கும் மழை பெய்யும், திருச்சிக்கும் மழை பெய்யும், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, திருமபுரிக்கும் மழை பெய்யும். புரிஞ்சுங்க. உடுமலைப்பேட்டையில் ஒரு நிகழ்வு இருக்குன்னா உடுமலைப்பேட்டைக்கும் மழை பெய்யும், அது திருப்பூருக்கு, ஈரோடு, கர்நாடகாவிற்கும் மழை பெய்யும், சென்னைக்கும் மழை பெய்யும், எல்லாத்துக்குமே. ஆக நிகழ்வுக்கு வடக்கு எல்லா ஊர்களுக்கும் மழை பெய்யும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் குமரிக்கடல் வழியாக போகிற நிகழ்வும் இருக்குது, எல்லா நிகழ்வும் இருக்குது. பொங்கல் வரை மழை சொன்னோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுக்கு இடையில 2-3 நாள் இடைவெளிக்கு பிறகு நிறைய மழை பொழிவு இருக்குது. நம்பிக்கையுடன் இருப்போம், முன்னெச்சரிக்கையாக இருப்போம். நன்றி.